உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் விவசாயியை உங்கள் வீட்டு மாடியிலேயே தேடலாம். நீங்களே விளைவித்த காய்கறிகளை சமைத்து உண்ணும் பொழுது ஏற்படும் மனமகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மன நிறைவை தரும் மாடித்தோட்டம் என்ற இந்த செய்தி தொகுப்பில் சேலத்தில் ஊரடங்கினால் வீடுகள் தோறும் உருவாகும் விவசாயிகளை பற்றிய தகவல். வெயில் மழை பாராமல் வியர்வை சிந்த உழைத்து நமக்கு உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் கனிகளையும் விளைவித்து அளித்துவிட்டு தன் மதிய உணவுக்கு கஞ்சியோடு பச்சை வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் விவசாயியின் வலியையும் உழைப்பையும் உணர வேண்டுமானால் நீங்கள் ஒரே ஒரு கத்திரிக்காயையோ அல்லது வெண்டையையோ விளைவித்து பார்க்க வேண்டும். சமைத்த உணவுப் பொருட்கள் தட்டில் வரிசையாக அணிவகுத்து நிற்க அதன் நதி மூலம் ரிஷி மூலம் அறியாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். புரிந்தால் விளைவித்தவன் வலியோடு வீதிகள் தோறும் காய்கறிகள் விற்பவன் வேதனையும் விளங்கும். விளைச்சல் கூடினாலும் மகிழ்வில்லை, குறைந்தாலும் லாபமில்லை. இது விவசாயிகளின் சோகக்கதை என்ற போதிலும் இங்கு நாம் காண இருப்பது வீடுகள் தோறும் விவசாயிகள் உருவாவது குறித்த மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். அத்தியாவசிய தேவைகள் மூன்றில் அடிப்படை தேவையான உணவுக்காகத்தான் மனிதன் அன்றாடம் உழைக்கிறான். சத்தான உணவு உழைப்பதற்கான ஆற்றலை அளிக்கிறது. பல்வேறு சத்துக்கள் கொண்ட நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கும் கீரைகள், காய்கள், கனிகள், கிழங்குகள் போன்ற வேளாண் உற்பத்தி பொருட்களின்றி அமையாது உலகு. அதனால்தான் கொரோனா கோரதாண்டவத்தின் போதும் கோயம்பேட்டுக்கு இருக்கவில்லை ஊரடங்கு. காய்கறி விற்பனைக்கு எங்கேயும் எப்போதும் இருக்கவில்லை எந்த தடங்களும். கோயம்பேட்டில் கொத்தமல்லித்தழை விற்றவரால் கொரோனா பரவியதாக கூறப்பட்ட செய்திகளும் ஏராளம். சந்தைக்கு வந்த காய்கறிகளை வாங்கி சமைத்துண்ணும் சந்தோஷத்தை காட்டிலும் நாமே பார்த்து பார்த்து விளைவித்து பறித்து உணவாக்கி உண்பதில் உள்ள நிறைவு அதிகம். நெருக்கடிகள்தான் நம்மை புதியதொரு தீர்வை நோக்கிய பயணத்திற்கு தயார்படுத்துகின்றன. சக்கரத்தை கண்டுபிடித்திராவிட்டால் இன்றைக்கு போக்குவரத்து என்ற ஒன்று இருந்திருக்குமா என்ன? கொரோனா நெருக்கடி வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை தாமே விளைவிக்கும் வகையில் மாடித்தோட்டம் அமைக்கும் தீர்வுக்கு வழிவகுத்துள்ளது. சிறியானங்கை, பெரியானங்கை, கற்பூரவள்ளி, இன்சுலின் செடி, கல்லுருக்கி, மரிக்கொழுந்து, வல்லாரை, துளசி என மூலிகை செடிகள் தொடங்கி அகத்திக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை என கீரை வகைகளும் பூசணி, வெண்டை, முள்ளங்கி, புடலங்காய், பாகற்காய், கத்திரி, சுரைக்காய் என காய் வகைகளும் வாழை, கொய்யா, எலுமிச்சை என பழ வகைகளும் மாடித்தோட்டத்தில் வைக்க முடியும் என்பது மாடித்தோட்டத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். ஊரடங்கு உருவாக்கிய நெருக்கடியாலும் தொற்று குறித்த அச்சத்தாலும் கடந்த 3 மாதத்தில் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக மாநகர பகுதிகளில் மாடித்தோட்டங்கள் அமைப்பதில் ஏராளமான குடும்பத்தினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நமக்கான காய்கறிகளை நாமே உருவாக்குவது என்ற அடிப்படையில் மாடித்தோட்டங்களை அமைக்க அதிகமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகளை உருவாக்கும் எண்ணம் பலருக்கும் இருப்பதால் கடந்த 3 மாதத்தில் மட்டும் சேலத்தில் 2300க்கும் மேற்பட்டோர் மாடித்தோட்டங்களை அமைத்துள்ளதாக கூறுகிறார் சேலத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் அருள் பரமசிவம். நான் மாடித்தோட்டத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாக நான் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம், சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு எந்த சந்தேகங்கள், என்ன விதமான மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி எந்த சந்தேகங்கள் கேட்டாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது இயற்கையாக இருக்கிறது என்னென்னா, எனக்கான காய்கறிகளுக்கு நானே விவசாயி. குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகளை, கீரைகளை ரசாயன கலப்பின்றி புத்தம் புதிதாக பறித்தவுடன் பயன்படுத்துவது புதிய ருசியை தந்திருப்பதாக கூறுகிறார் சேலத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவி திருமதி சாவித்ரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடித்தோட்டம், ஒரு 2000 சதுரடியில் மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கீரை, இந்த கொத்தமல்லி, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன இந்த கீரை வகைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் உட்காந்து பேசி இந்த மாடித்தோட்டத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். இதில் தேவை வந்து கத்திரி, வெண்டை, பூசணி, சுரைக்காய், புடலை,
கீரை வகைங்க எல்லாம் கீரை வகைங்க போட்டிருக்கோம். அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பூக்கள், அதாவது செம்பருத்தி, ரோஜா இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே வச்சுருக்கோங்க. கணினியுடனும் செல்போனுடனும் நாள்தோறும் நேரத்தை செலவிட்டு வந்த நிலையில் தங்களது வீட்டிலேயே காய்கறிகளை உருவாக்க முடிந்தது விவசாயி எனும் உணர்வை தந்ததாக கூறுகிறார் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி திவ்யதர்ஷினி. அப்பா மாடி தோட்டம் வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தண்ணி விடுறது, மண் எல்லாம் போடுறது எல்லாம் நானும் எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து நான் காய்கறியெல்லாம் கடையில் வாங்கி தான் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வளர்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தினருடன் திட்டமிட்டு 125 நாளில் ஒரு முழுமையான மாடித்தோட்டத்தை உருவாக்கியுள்ள சேலத்தைச் சேர்ந்த மனோகரன் அடிப்படையில் தொழில்நுட்ப பொருள்கள் விற்பனையகத்தை நடத்தி வருபவர். இவர் நாள்தோறும் 5 மணி நேரம் செடி கொடிகளுடன் செலவிடும் அளவிற்கு ஊரடங்கு காலத்தில் முழுமையான விவசாயியாகவே மாறிவிட்டார். குழந்தைகள் இன்றைக்கி யாரும் மண்ணில் கை வச்சு யாரும் விளையாடுறதே கிடையாது. எப்போ பாரு இன்டர்நெட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலேயே வந்து தன்னுடைய மூளையை செலவழிக்கிறதுனால ஒரு பொழுதுபோக்கு அம்சமே இல்லாமல் போனதுனால இன்றைக்கி என் குழந்தைகள் பார்த்திங்கன்னா செம்மண்ணை கலக்கிறது, மென்புழு உருவு கலக்கிறது, அதனோட தொழு உரத்தை போடுறது, அதுங்களே செடி வைக்கிறது, விதைகள் நடுறது, அது வளர்ந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையும் நடு செடி வச்சுட்டு இன்றைக்கி அந்த செடியில் காய் வருது. இப்படி அவங்க பேசும்போதும் அந்த காய்களை பறிக்கும் போதும் ரொம்ப இன்னர்வேட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. மண்ணில் கை வைக்க தயங்கும் இளைய தலைமுறையினரை மாடித்தோட்டத்தின் மூலம் விவசாயத்தின் பக்கம், குறிப்பாக இயற்கை விவசாயத்தின் பக்கம் ஈர்க்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம் என்பதைப் போல ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சமாக 4 அல்லது 5 காய்கறிகளை விளைவிப்போம் என்பதை இலக்காக கொண்டால் பூச்சிக்கொல்லி எனும் விஷமில்லா விளைபொருட்களை வீட்டிலேயே உருவாக்கிட முடியும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.